वेलकम टू देव्स कुकिंग इनके नम्बर चैनल और डिफरेंटान रेसिपी दांग पन्नपो मीदम इड्लिय वच्चि और रेसिपी दांग पन्नपो इड्ली 65 पन्नपो वांग वीडियो को पाकल इड्ली 65 பண்றதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்தறலாம் நான் வந்து மூணு இட்லி எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சள் தூள் பாத்தீங்கன்னா 2 பிஞ்ச் மஞ்சள் தூள் எடுத்துர்க்கேன் 1 ஸ்பூன் வந்து கார்ன் ஃப்ளார் எடுத்துர்க்கேன் 1 ஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாய் தூள் எடுத்துர்க்கேன் உப்பு தேவையான அளவு ஒரு மூணு ரஸ்க வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கலாம் இதுதான் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம் इड्ली 65 பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இட்லிய வந்து குட்டி குட்டியா நம்ம வந்து ஸ்கொயராவோ கியூபாவோ உங்களுக்கு என்ன ஷேப்ல பிடிக்கும் அந்த ஷேப்ல வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு வந்தறோம் ஃபர்ஸ்ட் இட்லிய வந்து இந்த ஷேப்க்கு வந்து நான் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமோ அந்த மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ 65 பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருக்க மசாலாலாம் போட்டு நல்லா mix பண்ணி எடுத்துறலாம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா கார்ன் ஃப்ளார் மஞ்சள் தூள் உப்பு மஞ்சள் உப்பு தனி மிளகாய் தூள் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம் உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம இட்லியில உப்பு இருக்கும் அதனால இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நீங்க உப்பு போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒண்ணா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கட்டி இல்லாம நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணியாவே இருக்கட்டும் கட்டியா இருக்க வேண்டாம் நான் கலந்துட்டு காமிக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா தண்ணியா கரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சுங்க நம்ம கார்ன் ஃப்ளார் போறோம் இல்லையா அத வந்து இட்லியில வந்து நல்லா மசாலா கோட் ஆகிறதுக்காக தான் நம்ம கார்ன் ஃப்ளார் போறோம் வேற எதுக்காகவும் இல்ல இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு இட்லியே எடுத்து இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி வெச்சுக்கணும் இதல டிப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா ரஸ்க் பொடி அதல போட்டு கலந்து எடுத்து ஒவ்வொண்ணா வந்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணனும்ங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வெச்சுக்கணும் நீங்க பிரெட் ரஸ்க் பொடி இல்லனா கூட பிரெட் கிரம்ஸ் கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து எல்லா இட்லியையும் ரெடி பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் எண்ணெயில போட்டு பொரிக்கணும்ங்க நான் இன்னொரு வாட்டி காட்றேன் எடுத்துட்டு இந்த இதல வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கணும் டிப் பண்ணி எடுத்துட்டு ரஸ்க் பொடியில போட்டு ஒரு பரட்டு பரட்டிடணும் அவ்வளவுதான் எல்லா படமும் பக்கறம் படுற மாதிரி நீங்க வந்து ரஸ்க் போட்டு பரட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நான் எல்லாமே பண்ணிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் அளவுக்கு வந்து நம்ம எல்லா இட்லியையும் மசாலால போட்டு நல்லா வந்து ரஸ்க் பொடியில நல்லா வந்து பரட்டி எடுத்து வச்சிட்டோம் இப்போ இத வந்து நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துறலாம் இது ஊறலாம் வைக்க வேண்டாம் போட்டு பரட்டிட்டு உடனே நம்ம எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம்ங்க இப்போ இட்லி 65 பொரிக்கிறதுக்கு நான் கடாய் அடுப்புல வச்சிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டேன் எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் மீடியம்ல வச்சி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சிடுங்க நமக்கு இட்லி வெந்தது தான் நம்ம மேல உள்ள மசாலா மட்டும் தான் வேகணும் அதனால ஒரு 2 நிமிஷம் வெந்தா போடுங்க மீடியம்ல வெச்சுக்கோங்க ஹைல வைக்காதீங்க லோலயே வைக்காதீங்க ஒரு பக்கம் வேகட்டும் காட்றேன் இப்போ போட்ட மசாலா வந்து ரெண்டு பக்கம் நல்லா குக்க ஆகி இட்லியோட நல்லா வந்து ஒட்டிடுச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துடலாம் இப்போ நான் அடுத்த பேட்சையும் போடுறேன் எல்லாத்தையும் பொரிச்சுட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் இட்லி 65 ரெசிபி ரொம்ப சூப்பரா வந்திருக்குங்க ரொம்ப ஸ்பைசியா கிறிஸ்பியா எண்ணெய் குடிக்காம ரொம்ப சூப்பரா வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி மீதமான இட்லியை வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி பசங்களுக்கு பண்ணி கொடுங்க கண்டிப்பா விருப்பமா சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேவ்ஸ் குக்கிங்